ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டி ட்வெண்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னா, இந்திய அணியானது 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 126 ரன்கள் தான் எடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து கிளம்பியிருந்த ஆஸ்திரேலிய அணியானது கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணியோட பேட்டிங் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. கேஎல் ராகுல் தவிர மற்ற அனைவருமே ரொம்ப சொற்ப ரன்களில் தான் ஆட்டம் இழந்து வெளியேறினாங்க. கடைசி வரை நின்று அணியை எப்படியாவது கௌரவமான ஸ்கோரை எட்ட வைக்கணும் அப்படின்னு பார்த்த மகேந்திர சிங் தோனி ஆஸ்திரேலியாவோட பந்து வீச்ச திறம்பட சமாளிக்க முடியாமல் கடைசி வரைக்கும் 37 பந்துகளை சந்தித்து 29 ரன்கள் தான் எடுத்தார். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணியானது கடைசியில் தோல்வியை தெளிவிச்சு. ஏற்கனவே தோனி ஓய்வு பெறணும், அவருக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே தற்போது தோனியோட பேட்டிங் இந்த மாதிரி மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே மறுபடியும் தோனியை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா, தோனியோட பேட்டிங் ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அதன் பிறகு இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் 3 அரை சதங்களை தொடர்ந்து விளாசி ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்திருந்தார். அதன் மூலமாக அவங்க எல்லாத்துக்குமே தோனி தன்னோட பேட் மூலமாக பதிலடி கொடுத்திருந்தார். ஆனால் தற்போது இந்த ஒரு ஆட்டத்தில் தோனி கொஞ்சம் ஸ்லோவான இன்னிங்ஸ் ஆடினதுனால அவங்க மீண்டும் எல்லாருமே தோனியை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல விராட் கோலி மற்றும் கேஎல் ராகுல் இவங்க இரண்டு பேரும் ஆடும்போது இந்திய அணியோட நிலைமை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 10 ஓவர் முடிவில் 80 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஆனால் கடைசி 10 ஓவர்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணி வெறும் 46 ரன்களில் தான் எடுத்திருந்தாங்க. அதுலேயும் கடைசி 5 ஓவர்களுக்கு 26 ரன்களுமே எடுத்தது. ரொம்பவே எல்லாருமே தோனியை மட்டுமே விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. பல கிரிக்கெட் ரசிகர்கள் மீம் மூலமாக தோனியை ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தோனி இந்த ஆட்டத்தில் மட்டுமே மொத்தம் 18 டாட் பாலை சந்திச்சிருக்காரு. அதுலேயும் கடைசி 5 ஓவரில் 26 ரன்கள் மட்டும்தான் இந்திய அணிக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. கடைசி ஓவரில் கூட 5 டாட் பால் வச்சிருக்காரு. இது வந்து T20 போட்டியில் ஒரு பேட்ஸ்மேன் இப்படி விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரசிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த போட்டியோட தோனி T20 போட்டியில் ஓய்வு பெறுவாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. தோனியோட ஆலோசனை இந்திய அணிக்கு தேவை அப்படின்னா, அவரை இந்திய அணி ஆலோசகரை மட்டும் நியமித்து வைங்க அப்படின்னு மற்றொரு ரசிகர் வந்து கூறியிருக்காரு. அதே போல் இன்னொரு ரசிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனியோட பேட்டிங்கால் அணி சரிவு சந்திக்கிறதா, அப்படி இல்லாமல் அணி சரிவில் இருக்கிறனால தான் தோனி இந்த மாதிரி நிதானமான பேட்டிங் விளையாடுறாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதில் உண்மை காரணம் என்ன அப்படின்னா, ஆடுகளம் வந்து முற்றிலுமே பந்து வீச்சுக்கு சாதகமானது, ஆனால் அதை யாருமே பொருட்படுத்தலை. இருந்தாலும் ரசிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பிச் வந்து பவுலிங்க்கு சாதகமாக இருக்கலாம், அது உண்மையாக இருந்தாலுமே கூட தோனி ஒரு பெரிய ஷாட்டை அடிக்காதது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவர் ஏன் இப்படி பண்ணார், அவரோட திறமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு. மற்றொரு ரசிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி இந்நேரம் இந்திய அணிக்காக விளையாடாமல் ஐபிஎல் அணிக்காக விளையாடினால் இந்நேரம் ரொம்பவே ஒரு அபாயகரமான பேட்ஸ்மேனாக மாறியிருப்பார், அவர் இந்திய அணிக்காக தான் இவ்வளோ ஸ்லோவாக விளையாடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றொரு தோனி ரசிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனி இந்திய அணி ஆல் அவுட் ஆகாமல் தடுத்திருக்காரு, அதையும் யாருமே கண்டுக்க மாட்டீங்க, இது கூட ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ரசிகர் ஒருவர், எல்லாருமே ஏன் கடைசி நேரத்தில் தோனி சிங்கிள் ஓடலை அப்படின்னு கேட்குறாங்க. எதிர்முனையில் இருந்த சஹால் மற்றும் இல்லை வேற ஒரு பவுலரை அவரோட ஸ்ட்ரைக்குக்கு மாற்றி விட்டுருந்தா அவங்க எல்லாருமே அவுட் ஆகி இந்திய அணி சீக்கிரமே ஆல் அவுட் ஆகிருக்கும், அதை தடுக்க தான் தோனி இப்படி பண்ணார் அப்படின்னு பதில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருந்த மகேந்திர சிங் தோனி அவங்களோட ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே தக்க பதிலடி கொடுத்து வந்துட்டு தான் இருந்தார். ஆனால் இந்த ஒரு ஆட்டத்தில் மோசமான ஆட்டம் காரணமாக எல்லாருமே திருப்பி தோனியை விமர்சனம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து தோனி ரசிகர்களை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அடுத்த T20 போட்டியில் கண்டிப்பாக அவர் சிறப்பாக விளையாடி அவங்க எல்லாத்துக்குமே சரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.